श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்தில் இன்றைய தினத்தில் 58வது ஸ்லோகம், அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். சஞ்சிஹி பயன் அபிமிருதம் சுதமுத்தராயாஹ சந்தீபினே ஸ்திரமிருதம் சுதமானயஞ்ச धामनो निजाद्विजसुताने पुनराहनयन्वा स्वामेव तां तनुमहो कथमहनयस्त्वम्। இந்த பெருமாளுடைய அதிமானுஷமான ஒரு கிருத்தியங்கள் செயல்களை ஆழ்வான் நினைச்சு நினைச்சு சொல்றார். ஒவ்வொரு விஷயமா சொல்றார். இதே கண்ணனே மனுஷனா இருந்துட்டு புறமுதுகிட்டு ஓடி போய் அந்த முச்சுக்குந்தனுக்கு ஒரு பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி அவன் பெருமாளை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தினா, அப்ப அந்த காலை அவனிடத்துல தோத்து போன மாதிரி அவனிடத்துல பயந்துண்டு ஓடுற மாதிரி ஓடின விஷயத்தை சொல்லி சொன்ன. அப்பா கண்ணா, நீ எப்படிதான் நீ பண்ணன்னு தெரியலையே, நீ அவனிடத்துல தோத்து போற மாதிரி ஓடி போன, அதே சமயத்துல பாணாசுரனோட வதம் பண்ணச்சே அவனுடைய 1000 கைகளையும் துண்டித்து சிவபெருமானுக்கே அந்த சிவபெருமானுடைய கணங்கள் எல்லாவற்றுக்குமே ஜம்பகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி கொட்டாய் விட்டுருக்கும் படியாகலாம் நீ பண்ணின. ஒரே இதுலயே ஒரு அவதாரத்திலேயே ஒரு இடத்துல இருந்து பயந்துட்டு போற மாதிரி போற, இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா உன்னுடைய பெரிய பராக்கிரமத்தை காண்பிக்கிற, நீ என்ன சொல்றது உன்ன சொல்றதுன்னு புரியலுக்கு என்ன. அடுத்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, அப்பா நீயேதான் ருக்மிணி எனக்கு குழந்தை வேணும் அந்த அனுகிரகம் பண்ணணும்னு உன் பிரார்த்திக்கச்சு, அந்த சந்ததி வேணும்ன்றதுக்காக சிவபெருமான இடத்துல போய் கைலாசத்துல போய் தபஸ் பண்ணி அந்த சந்ததிக்கு உண்டானதான அந்த ஒரு சக்தி விசேஷத்தை நீர் பெற்று வந்து அந்த தபஸ்னாலும் உங்களுக்கு ருக்மிணியினிடத்துல குழந்தை பிறந்தது வாஸ்தவம். ஆனா செய்நன்றி கொன்றவனாக நீர் ஆயிட்டே, நீரே என்ன பண்ணேர் அந்த சிவபெருமானுடைய ஊராக சொல்லப்படுகிற காசிய கொளுத்துட்டு. இது எப்படி உலகத்தோட விஷயத்துல பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட அன்பப்பி பகிர்ந்தம் தத்துன்னு பெருமாளை சொல்லச்சே என்ன சொல்ற, பெருமாளுக்கு ஒரே ஒரு வாட்டி கை கூப்பினா போருமா? அந்த பெருமாள் விஷயத்துல ஒரு அனிச்சையா நினைச்சா கூட போறோம். பெருமாள் நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்றேன்னு எல்லாம் சொல்லியிருக்க, அப்படி இருக்கச்சே உமக்கு புத்திரபாகியத்தை ஏற்படுத்தின சிவபெருமானுடைய பூ அவருடைய பட்டணம்னு சொல்லக்கூடிய வாரணாசியே நீர் கொடுத்து நேர, இது என்ன தத்துவம்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லி சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டோம். அகங்கார கர்ப்பமாக இருந்தான் அந்த பவுண்டரக வாசுதேவன், அவனுக்கு சகாயம் பண்ணினா அதனாலதான் அந்த வாரணாசி தகனம் பண்ணறே தவிர இல்லைன்னா வாரணாசி தகனம் பண்ணல. இதுக்காக சிவபெருமானிடத்துல எந்த கோபமும் கிடையாது, எதுவும் கிடையாது, இது வேற விஷயம் அது வேற விஷயம்ன்றதெல்லாம் சொல்லியாச்சு. இன்னைக்கு
அந்த கிருஷ்ணாவதாரத்துல நடந்த மூணு நிகழ்ச்சிகளை சொல்ற அந்த மூணு நிகழ்ச்சிகளை சொல்லி இது மூணுமே அதிமானுஷமான கிருத்தியம் ஒரு மனுஷனாக இருந்து செய்யக்கூடிய செயல் இல்ல உம்முடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தினால செய்யற ஒரு விஷயம் இது இந்த மூணு நிகழ்வுகளும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துறது எல்லாம் இந்த மூணு நிகழ்ச்சியும் நாம பார்த்தோம்னாக்க அது உண்மையாக அதுல இந்த உபன்யாசத்தை அப்படியே அதாவது இதுக்காக சொல்லல இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதுனுடைய அர்த்தங்களை நாம உண்மையா அப்படியே பார்த்தோம்னாக்க இது முடிஞ்ச உடனே பார்த்தோம் ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் கண்டிப்பா ஜலம் வரணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஆழ்வான் தெரிவிக்கிறார் அது என்னன்றதை இப்ப நாம பார்ப்போம் சந்தீபயன்னபிமிருதம் சுதமுத்தராயாஹ சந்தீபினேஷ்சிரமிருதம் சுதமானயம்ச்ச தாம்னோ நிஜாத்விஜசுதானே புனரஹனயம் வா ஸ்வமேவ தாம் தனுமஹோ கதமஹனயஸ்வம் பெரியாழ்வார் திருமொழியில திருவரங்க பாசுரத்துல பெரிய கோவிலினுடைய பெருமையை சொல்லச்சு மூன்று பாசுரங்களை ஆழ்வார் அருளி செய்கின்றார் மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஒதுவித்ததக்கணையா ஒரு ஒருவே கொடுத்தான் போர் தோதவத்தி தூய்மறையோர் துறையடிய தொழும்பியங்கும் துறைபடிய தொழிம்பியங்கும் போதில் வைத்ததேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே பிறப்பகத்தே மண்டொழிந்த பிள்ளைகளை நல்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒரு படுத்த உரைப்பனோர் மறைப்பருந்தி வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே மருமகந்தம் சந்ததியை உயிர் மீட்டே மைத்துணன்பார் ஒருமுகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தான்போர் திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை ஒருமுகமாய் நின்றலரும் புனல் அரங்கம் என்பதுவே இப்படி மூன்று பாசுரங்கள் இந்த மூன்று பாசுரங்கள்ல மூன்று விருத்தாந்தங்கள் அந்த விருத்தாந்தங்களை தான் இந்த பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் கொடுக்குறேன் ஆழ்வார் நமக்கு சொல்றத காட்டிலுமே ஆழ்வான் சொல்ற விஷயத்தை நாம பார்த்தோம்னாக்க அது அப்படியே நம்மள நெகிழ்ச்சி அடைய செஞ்சிடும் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை மருமகந்தன் சந்ததியை உயிர் மீட்டேன் மைத்துணன்மார் ஒரு மகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தான் சஞ்சீவயன்னபிமிருதம் சுதமுத்தராயாஹ உத்தராயாஹ சுதம் சஞ்சீவயன்ன அபி மிருதம் செத்து போய் விழுந்துட்டு அந்த செத்து விழுந்த உத்தராயாஹ சுதம் சஞ்சீவயன் அபி அத மறுபடியும் பிழைப்பிச்சவர் அந்த சாட்சாத் கண்ணன் தான் அவர் ஆகையால இது சஞ்சீவயன் அப்படின்னு சொல்லி சொல்ற பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாகித நரேந்திர குமார பாவம் தேவநாதனுடைய திருவடி பெருமையை சொல்ற சுவாமி தேசிகன் பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் ஒரு கல்லு அந்த கல்ல போய் பதிவிரதைகளுக்கெல்லாம் முற்பட்டவளாக இருந்திருக்கிற தபோதன தர்மதாரம்னு சொல்லிட்டு அகல்யாக ஆக்கினார் அந்த பெருமை அந்த பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற
பத்மன்யுபாகித நரேந்திர குமார பாவம். கறிக்கட்டையாக விழுந்தத ராஜகுமாரனாக ஆக்கினது. அந்த பெருமை எதுக்கு உண்டுனாக்க, இந்த தேவநாதனுடைய திருவடிக்கு தான் அந்த பெருமை என்று சொல்ற. இந்த சூழ்நிலை எந்த சன்னிவேசத்துல இது நடந்தது, திரௌபதியினுடைய மனசு எப்படி இருந்துருக்கு, உத்தரையனுடைய மனசு எப்படி இருந்துருக்கு, இது எல்லாத்தையும் இங்க கொஞ்சம் சொல்ல வேண்டி இருந்துருக்கு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகாபாரத யுத்தம், இந்த யுத்தத்துல கர்ணன் உட்பட எல்லாரும் மாண்டு போயாச்சு. எதிரியினுடைய பட்சத்துல, கௌரவர்கள் பட்சத்துல இனிமே சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. அவ பட்சத்துல பெரிய வில்லாளிகளாக யாருமே இல்லை. அந்த சமயத்துல துரியோதனுக்கும் பீமசேனுக்கும் பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல போய் குத்துயிரும் கொலையுயிருமா போய் ஒரு மடுவுல நீர் நிலையில போய் பூந்துண்டுறான், பயந்துண்டுறான், உடம்பெல்லாம் ரத்தம் அடி, அப்படி ஒரு துரியோதனனுடைய ஒரு நிலை. அந்த சமயத்துல கிருபாச்சாரியருடைய பிள்ளை அஸ்வத்தாமர், அஸ்வத்தாமர் நீதான் இப்போ சேனாதிபதி, ஏற்கனவே பீஷ்மர் இருந்தார், துரோணர் இருந்தார், கர்ணன் இருந்தான், இவள்லாம் இருந்தான், இப்ப அவள்லாம் போயாச்சு, அந்த ஸ்தானத்துல நீ இருந்து வழி நடத்தணும்னு. இனிமே என்ன நடத்துறதுக்கு, வழி நடத்துறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த துரியோதனன் குத்துயிரோடையும் அந்த போர்க்களத்துல இருந்து விழுந்து அவன் இருக்கச்சே அவன் ஆசாதம் பண்ணச்சே அஸ்வத்தாமன் போய் சொல்றான், பா நீதான் பண்ணணும்னு சொல்லி அஸ்வத்தாமனிடத்துல துரியோதனன் சொல்றான். துரியோதனன் சொன்ன உடனே அர்த்தராத்திரியில பாண்டவர்கள்லாம் மொத்த பேரையும் நான் அழிச்சு விடுறேன் நானு என்ன சொல்லிட்டு அஸ்வத்தாமன் அங்கேருந்து பாண்டவாள்லாம் அந்த படை வீட்டுல பட்டுன்னு இருக்க அங்க போய் ஒவ்வொருத்தரையும் அழிக்கிறான். அங்க எத்தனையோ பேர் அழிச்சிருக்கச்சு. உப பாண்டவாள்னு பேரு பாண்டவாள்ல, திரௌபதியின் இடத்துல இருந்து அஞ்சு பேருக்கும் அஞ்சு குழந்தை பிறந்தது, அந்த அஞ்சு குழந்தைகளுக்கும் உப பாண்டவர்கள்னு பேரு. அந்த உப பாண்டவர்கள் அவளையே பாண்டவர்னு நினைச்சுண்டு அஞ்சு பேரையும் வதம் பண்ணிட்டான், அஸ்வத்தாமும் வதம் பண்ணிட்டான். வதம் பண்ணின பிற்பாடு பார்த்தோம்னாக்க திரௌபதி பாக்குறான், இது பாக்குற ஒரு பெரிய ஒரு அர்த்தம் வருது. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி. மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிசம்ய கோரம் பரிதப்பமானா ததாருத்வா பாஷ்பகலா குலாட்சி தாம் சாந்தயன் அகரீஷமாலி. பாக்குற என்ன இது என்னன்னு சொல்ல தெரியல. திரௌபதி பாக்குறானா தன்னனுடைய அஞ்சு குழந்தைகளும் போயிட்டு, எந்த அம்மாக்குதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்னாக்க அதை பார்த்துட்டு இருப்பா, அழறாளாம். அழுதுண்டு அங்கேருந்து கண்ண யார் இடத்துல போய் இந்த வார்த்தையை சொல்லுவோம். திரௌபதிக்கு ஏதானா ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க கணவன்மார்களிடத்துல கூட அதை சொல்றது கிடையாது. என்ன, அந்த கணவன்மார்களிடத்துல அவ்வளவு விசுவாசம் இல்லை. இவெல்லாம் பார்த்துட்டே இருக்கச்சேதான் அவளுக்கு மனபங்கம் ஏற்பட்டது ராஜசபையில. அன்னைக்கு அந்த ராஜசபையில அனுகிரகம் பண்ணது கண்ணன் தான். ஆகையால அந்த கண்ணனை நினைச்சுட்டு அழறாளாம் திரௌபதி. அப்போ சொல்ற, ததா சுசஸ்தே பிரமுஜாஹமி பத்ரே யத் பிரம்ம பந்தோ சிரா ததாயினஹ காண்டீஹி வித முக்தைஹி விசிகைஹி ரூபாஹரே ஸ்வாக்ரம்ய யத்ஸ்நாஸ்யதி தக்த புத்ரா.
அர்ஜுனன் வந்து சொல்றான், கண்ணன சரணாகதி பண்றா இருந்தாலும் அர்ஜுனன் இந்த இடத்துல வந்து சொல்றான், திரௌபதி நீ அழாதமான்ற, அழாத இருக்க முடியுமா? அழுதுதான் அவ அழுது அழுது அந்த துணியெல்லாம் நனைஞ்சு போயிட்டு அவ்வளவு அழுக. அப்போ சொல்றானா அர்ஜுனன் சொல்றான், அம்மா உன்னுடைய கண்ணீரை நான் துடைக்கிறேன், எப்படி துடைக்கிறேன்னாக்க பிரம்மபந்து பிராமணன்னு பேர் வச்சுண்டு பிராமணன் செய்யக்கூடாத செயலை செஞ்ச அஸ்வத்தாமனுடைய தலையை கொண்டு வந்து உன் கீழே கொண்டு வச்சு உன்னுடைய கண்ணீரை நான் துடைக்கிறேன்னு சொல்றானா. இப்படி சொன்னாக்க இதுல எல்லாம் அவளுக்கு ஒரு விசுவாசமும் இல்லை, அதுல ஒரு சந்தோஷமும் இல்லை. அந்த அஸ்வத்தாமனும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண ஒரு பெரிய தேஜஸ் வருது. தேஜஸ் வந்தாக்க அது பாண்டவாள் மொத்த பேரையும் அழிச்சுடனேன்னு தானே அஸ்வத்தாமன் சொன்னான், அவனுடைய சங்கல்பம் அப்படிதானே சொல்லிட்டு வந்திருக்கான். அதுக்காக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த தேஜஸ் இவளை நோக்கி வர்றது யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அர்ஜுனனும் கண்ணன் இடத்துல போறான், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக பக்தானம் அபயங்கரம் துமை கோதக்கியமானம் அபவர்கோசி சம்சதே துவாத்திய புருஷ சாட்சாதீஸ்வர பிரகிருதே பரம் மாயாம் யுதஸ்ய சிச்சக்திய கைவல்யே ஸ்திதாத்மனி. அர்ஜுனனே கண்ணன் இடத்துல போய் சரணாகதி பண்றான், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகவோ கண்ணா கண்ணா இது என்ன சமாச்சாரம் தெரியல, இப்போப்பட்ட ஒரு பெரிய தேஜஸ் வந்து வரத இது எது எதிர பார்த்தோம்னா நம்ம மொத்தம் பொசுங்கி போடுவோம் போல இருந்துட்டு இருக்க, நாம என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா அப்ப கண்ணன் சொல்றானா, வேத்தேதம் திரோண புத்திரஸ்ய பிராமஸ்திரம் பிரதர்சிதம் நைவாதோ வேத சம்ஹாரம் பிராணபாத உபஸ்திதே. இது என்ன நினைச்சுட்டு இருக்க, இது அசத்தாமனுடைய பிரம்மாஸ்திரம் தான் இது, அதுதான் உங்களை நோக்கி வருது என்ன சொல்லிட்டு அப்போ பெருமாள் தன்னுடைய சக்கராயுதத்தை காண்பிக்கிறதா, அந்த சக்கராயுதத்துக்கு எதிர அந்த பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சன்னிவேசம் இது போயிடுறது. அந்த சமயத்துல அந்த அர்ஜுனன் ஒரு பெரிய ஏற்கனவே கோபம் வந்திருக்கு, இதுக்கு மேல வந்த உடனே அந்த அஸ்வத்தாமாவை பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி வதம் பண்ணாத பிடிச்சு இழுத்துட்டு வராதோ. இந்த ஆடு வந்து பலிக்கடவா வச்சு ஆட்டை கட்டி பிடிச்சு ஓட்டி வர மாதிரி அவன் தலைய பிடிச்சு தலையில கட்டி கைத்தால கட்டி திரௌபதி எதிர இழுத்துட்டு வரானா அவன். இப்போ எல்லாரும் இருந்துட்டு இருக்கா, இங்க கண்ணன் இருந்துட்டு இருக்க, தர்மபுத்திரர் இருந்துட்டு இருக்கார், மொத்த பேரும் இருந்துட்டு இருக்கா. இவனை என்ன பண்றது, அஸ்வத்தாமா இவ்வளவு பெரிய தப்பு காரியம் பண்ணிருக்க, இவ்வளவு பெரிய தப்பு காரியம் பண்ணிருக்கச்சே இவனை என்ன பண்றதுன்னுட்டு எல்லாரும் கேட்கிறோம், எல்லாரையும் கேட்கிறோம். ஓ ஒருத்தர் ஒவ்வொன்னு சொல்லி சொல்றார், மைனம் பார்த்தார் சித்ராத்தும் பிரம்மபுந்தம் இமம் ஜெனி யோதாவனாகதா சுப்தானு அவதீன் நிதி பாலகானே மத்தம் பிரமத்தம் உன்மத்தம் சுத்தம் பாலம் ஸ்ரீயம் ஜடம் பிரபன்னம் விரசம் பீதம் நரிக்கும் ஹந்தி தர்மவிதை. மைனம் பார்த்தார்க சீத்ராத்தும் எடை இவனை வெறுமை விட்டுடாதரா என்ன சொல்றானோ, ஏண்டா இவன் பெரிய தப்பு காரியம் பண்ணிருக்கான், இவன் பிரம்மபந்து பிராமண வேடம்தான் போட்டுருக்கானே தவிர நிஜமாவே இவன் பிராமண கிருத்தியத்தை செய்யல, பிராமணன் செய்ய வேண்டிய செயலை இவன் செய்யல, இவன் உண்மையான பிராமணன் இல்லை இவன் சொல்லி சொல்றான். என்ன பண்ணான் இவன், என்ன யோசாவனாக சுப்தான் அவதீன் பாலகானே, சின்ன பசங்க தூங்கிட்டு இருக்கிறவா, அதுவும் ராத்திரியில போய் இவன் பாலகர்கள் எல்லாம் இவன் வதம் பண்ணினா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா மதம் பிடிச்சவன் பைத்தியக்காரன் தூங்குறவன் பாலன் பெண்கள் ஜடமா இருந்திருக்க ஒண்ணுமே தெரியாதவனா இருந்திருக்கிறவன் தன்னிடத்திலேயே சரணாகதி பண்ணினவன்
பேரை இழந்து நிக்கிறவன் பயந்துண்டு போறவன் இப்படிப்பட்ட எதிரியாக இப்படிப்பட்டவன் எதிரியாக இருந்தா கூட அவளை கொலை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு வதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு அப்படி இருக்கச்சே இவன் இவ்வளவு பெரிய தப்பு காரியத்தை பண்ணிட்டான் இவன் வதார்ஹன் இவன் வதம் பண்ண வேண்டியவன் தான் ஆகையால இவன் விதம் பண்றேன்னு சொல்லி இவனை கட்டி இழுத்துண்டு வரான் அர்ஜுனன் அர்ஜுனன் வந்த பிற்பாடு அத பாஞ்சாலியும் பார்த்துட்டு இருக்கா அப்ப திரௌபதி சொல்ற தத்தர்மஜ்ஞ மகாபாக பவத்பிஹி கௌரவம் குலம் வ்ருஜினம் நார்ஹதி ப்ராப்தும் பூஜ்யம் வந்தியமபீக்ஷணதா மாரோதீதஸ்ய ஜனனி கௌதமீ பதிதேவதா யதாஹம் ரதவத்தார்த்தா ரோதிம்யஸ்ரமுகீ முஹு கட்டி இழுத்துன்னு வந்தா அடுத்தது வதம் பண்ண வேண்டியதுதான் திரௌபதி எதிரையே வதம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணி இழுத்துட்டு வரான் அசுத்தமா அப்ப திரௌபதி அழுதுண்டே சொல்றாளாம் ஒரு வார்த்தை விருஜினம் நார்ஹதி பிராப்தும் பந்தியம் அபீக்ஷணா அப்ப தர்மஜன்னி உனக்கு தெரியாத தர்மம் இல்ல நான் உன்னிடத்துல அர்ஜுனா உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன் என்று சொல்றேன் உம்மால கௌரவ குலத்துக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது அதுதான் நான் பாக்குறேன் நானு நீ தப்புக்காரி பாப்பக்காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னா இவன் தான் இவ்வளவு பெரிய தப்புக்காரியம் பண்ணிருக்கான இவனை போய் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா மாரோதி தஸ்ய ஜனனி கௌதமி பதி தேவதா இந்த அஸ்வத்தாமனுக்கு அம்மா இன்னும் இருந்துட்டு இருக்கா அவ பேர் கௌதமின்னு பேர் கிருபாச்சாரியருடைய மனைவி கௌதமருடைய பொண்ணு அவ கௌதமி கிருபாச்சாரிய மனைவி அவ இன்னும் இருந்துட்டு இருக்கா இந்த அஸ்வத்தாமன் வதம் பண்ணப்பட்டான்ற வார்த்தையை கேட்டாக்க அந்த அம்மா அழமாட்டாளா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கும் யதாகும் ரதவத்தார்த்தா ரோதிம் அஸ்ரமுகி முகுன கௌதமி பதிதேவதா அந்த கௌதமி எப்படிப்பட்டவள் பதிதேவதா மகாபதிவிரத அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது தன்னுடைய பர்த்தாவாக இருந்துட்டு இருக்கிற கிருபாச்சாரியருக்கு சுசுரூஷ பண்றது தவிர வேற ஒண்ணுமே தெரியாது அதுவே ஸ்வரூபமாக இருந்திருக்கிறவ அப்படிப்பட்டவள் கண்ணீர் விட்டு அழறத நாம பார்க்கலாமா இப்படி ஒரு நிலையை நாம ஏற்படுத்தலாமா நாம் தான் தௌர்பாகியத்தினால யதாகம் ரதவத்தார்த்தான் என்னுடைய பாக்கியஹீனையினால நான் இந்த பசங்கள் போனதை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்கேன் நானு இப்படி ஒரு கட்டம் இன்னொரு அம்மாவுக்கு வரக்கூடாது நான் அம்மான்ற ஸ்தானத்துல இருந்துட்டு நான் சொல்றேன் நானு இத பண்ணாத என்று திரௌபதி சொல்றான் ஏன்னா போயிட்டு குழந்த வரப்போறது இல்லை இப்ப இவனை போகடிக்காத சாகடிக்காத இருந்தாக்கா இன்னொரு அம்மாவாவது அழாத இருப்பாளோ இல்லையோ அதனால நான் சொல்றேன்னு திரௌபதி யைஹ் கோபிதம் பிரம்மகுலம் ராஜன்யைஹ் அஜிதாத்மபிஹ் தத்குலம் பிரதஹத்யாசு சானுபந்தம் சுசார்பிதம் இப்படி பதிவிரதர்களாக இருந்திருக்கிறவா பிரம்மகுலம் பிராமணால இருந்து பதிவிரதையாக இருந்திருக்கிறவா அவ மனசுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த கஷ்டம் நம்மள எல்லாரையும் புசிக்கிடும் ஆகையால இந்த காரியத்தை பண்ணவானான்னு சொல்லி சொல்றாளா தர்மம் நியாயம் சகருணம் நிர்வலீகம் சமம் மகது ராஜா தர்மதுதோ ராஜ்யா பிரத்யானந்தோத்விஜா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை திரௌபதியின் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி அந்த வார்த்தைய அவள் சொன்னதுனால இங்க என்ன மொத்த பேருமே சாது சாது இது ரொம்ப நல்ல விஷயம்தான்னு சொல்லி சொல்லிட்டா இவ்வளவு பண்ணினாலும் கூட அந்த அஸ்வத்தாமன் அவன் சரியா நடந்துட்டானான்னா நடந்துக்கல
அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். பாண்டவருடைய வம்சமே இல்லாத போயிடணும்னுட்டு அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண அது பாவம் அந்த உத்தரை இருந்திருக்கான். அபிமன்யுனுடைய மனைவி உத்தர அந்த உத்தரையினுடைய கர்ப்பத்தை போய் அதுல இருந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக அப்படியே போறதான். அந்த பிரம்மாஸ்திரம் போச்சுனாக்க அந்த குழந்தைய தகிக்கிறது, அந்த தாகம் தாங்க முடியாது, அந்த குழந்தை கறிக்கட்டையா கிழ விழுந்துடுறது. இப்ப எல்லாம் ஒரே ஒரு அந்த பாண்டவர்களுக்கு ஒரே ஒரு ஆசுவாசமாக இருந்தது அபிமன்யுனுடைய மனைவி உத்தர. அபிமன்யு கூட இல்ல, அந்த உத்தரையினுடைய கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை ஒண்ணுதான்ற ஒரு நிலையில இருந்து அதுவும் கறிக்கட்டையா விழுந்தது. அந்த உத்தர போவும் கண்ணனிடத்துல போய் கெஞ்சரா, கண்ணா எனக்கு இப்படி ஆயிடுத்து, நீர்தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறார். யாருக்கு கஷ்டம் வந்தாலும் கெஞ்சறதுக்கு கண்ணன் தான் இருக்கே, ஆகையால அந்த கண்ணனிடத்துல போய் கெஞ்சரா. அப்ப பார்த்தோம்னா அந்த குழந்தையா இப்படி விழுந்துடுத்து, என்ன பண்றதுன்னு சொல்லி பெரிய விசாரம். எல்லாரும் துக்கத்தோட இருந்திருக்க. அப்ப அவர் சொல்றே, கண்ணன் சொல்றே, அப்பா உண்மையான பிரம்மச்சாரியாக யாரா இருந்தாங்கனாக்க அவ கையால இந்த இந்த விழுந்து போன கர்ப்பத்தை தொட்டாக்க இது பிழைத்து எழுந்துடும், குழந்தையா ஆயிடும் என்று சொல்றானா. அங்க இருக்கிற மகா மகர்ஷிகள் எல்லாருமே தூர தூரம் ஒதுங்கி போயிடுறா, யாருமே தன்னை பரீட்சித்துக்குள்ள விரும்பல. தான் பிரம்மச்சாரின்னா அந்த பிரம்மச்சரியன்றது மானசீகமாகவும் இருக்கணும், வாக்குலையும் இருக்கணும், காய்க்குமா சரீர தளவுலையும் இருக்கணும், எல்லா தளவுலையும் இருக்கணும். எந்த சமயத்துல எந்த பிரம்மச்சரியன் நமக்கு நழிவித்தோ தெரியாது. வாக்குனால சில சமயம் போயிருக்கலாம், மனதளவுல மாறி இருக்கலாம், எப்படியோ ஆயிருக்கலாமே என்று எல்லாருக்கும் பயம். யாருமே பரீட்சிக்க விரும்பல, எல்லாரும் தூர தூரம் ஒதுங்கி போயிட்டார். அப்பதான் பெருமாள் கண்ணன் பண்ற, எதிமே பிரம்மச்சரியம் சாதே மை சத்தியம் திஷ்டதி அவ்யாகதம் மமைஸ்வரியம் தேன ஜீவது பாலகா. எதிமே பிரம்மச்சரியம் சாத், என்னிடத்துல கணக்கு பிரம்மச்சரியம் கணக்கு இருந்ததுன்னாக்க எல்லாரும் என்ன ஜாரன் சோரன் எல்லாம் சொல்ற. ஜாரன்னாக்க பிறன் மனைவியை விரும்புபவன் ஜாரன். ஜாரன் சோரன் எல்லாம் சொல்லி எல்லாரும் சொல்ற, அந்த ஜாரத்தும் சோரத்தும் எல்லாம் என்னிடத்துல கிடையாதுன்னு அர்த்தம். எதுமே பிரம்மச்சரியம் சார், என்னிடத்துல இருக்கிற பிரம்மச்சரியம் கணக்கு இருக்கிறது சத்தியமாக இருந்திருக்குன்னாக்க மை சத்தியம் சதிஷ்டதி, என்னிடத்துல எப்பவும் சத்தியம் இருக்கிறது, உண்மையே இருக்கிறதுன்றது சத்தியமாக இருந்ததுன்னாக்க அவ்யாகதம் அமைஸ்வரியம், என்னுடைய ஐஸ்வர்யம் ஆளுமைக்கு உட்பட்டவை, எதுவுமே தடங்கள் இல்லாதவை. பெருமாள் சங்கல்பிச்சேர்னாக்க அது நடக்காதுன்றது கிடையாது. இப்படி இதெல்லாம் சத்தியமாக இருந்ததுன்னா தேன ஜீவது பாலகஹா, அதனால இந்த பாலகஹா இந்த குழந்தன் தேன ஜீவது அவன் பிழைக்கட்டும் என்று சொல்ற. இந்த சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டிக்கு சொல்ற வார்த்தை இது. அங்க மீதி ராட்சதையெல்லாம் வந்து சொல்லி சொல்றா, எல்லாருக்கும் அதாவது உன்னோட பேசி இந்த ஒரு தாடையெல்லாம் ஒரு ஷேப்பா இருந்த ஒரு குரங்கு, அந்த குரங்கை கட்டி அது வால்ல நெருப்பு வச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றா. அப்ப சொன்ன அதை கேட்ட உடனே அந்த சீதா பிராட்டிக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டம். அப்ப அக்னி பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறார், என்னிடத்துல பதிவிரத்தை தன்மை அந்த ராமன் ஒத்தனையே நினைச்சுட்டு இருக்கேன்றது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னா அந்த பதிவிரத்தவையாக இருக்கிறது நான் இருக்கிறது சத்தியமா இருந்ததுன்னா சீதோபவ ஹனுமதஹான்னு ஹனுமானுக்கு ஹனுமான பொறுத்த வரைக்கும் குளிர்ந்தவனாக நீ ஆகணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல கண்ணன் சொல்ற வார்த்தை இது. இப்படி சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணார்னா, பாதேன கமலாபேன பிரம்ம ருத்ராட்சிதேன
तत्पर्श पुण्डरीकाक्षः आपाहद तलमस्तकम् ब्रह्मरुद्रादिகள் பிரணதசர கிரீட பிராந்த மந்தாரமாலா நிகழித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தஹான்னு தேவநாதனுடைய திருவடிய எல்லாரும் சொல்லுகின்ற போற்றுகிற சுவாமி தேசிகன் சாதிக்கிற இப்படி பிரம்மா ருத்ரன் முதலிய அத்தனை தேவதைகளும் கண்ணனுடைய திருவடிய போற்றினார்கள். அந்த திருவடி பாதேன கமலாபேன பிரம்ம ருத்ராச்சிதேன, அது தாமரை போன்ற திருவடி. அந்த திருவடியினால பஸ்பர்ஷ புண்டரீகாட்சஹா ஆபாத தலமஸ்தகம். புண்டரீகாட்சன் யாரு? அவனும் தாமரை கண்ணன் தான். அவன் ஆபாத தலமஸ்தகம், அந்த கறிக்கட்டையா விழுந்த அந்த குழந்தைய காலிலிருந்து தலை வரைக்கும், அந்த ஆரம்பத்திலேருந்து முடி வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த காலால தடவி நேரான், பெருமாள் திருவடியால தடவி நேரான். பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம். உத்தர க்ஷணத்துல அந்த அந்த கறிக்கட்ட ராஜாவா ஆயிடுச்சாம். இதுதான் இந்த இடத்துல சொல்ற சந்தீஹி பயன்னபி மிருதம் சுதம் உத்தராயா. உத்தராயா சுதம் சந்தீபயன்னபி, அவனை பொழைக்க வச்சு பண்ணே, இது பெருமாள் கண்ணன் பண்ண காரியம் இது. சாந்தீபினேச்சிரமிருதம் சுதமானயஸ்ச. இந்த உத்தரையினுடைய குழந்தைய பிழைப்பித்ததுதான் மருமகன் கந்தம் ததியை உயிர் மீட்டை மைத்துனன்மார் ஒருமுகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தாங்கோ. பெரியாழ்வாருடைய அனுபவம். சாந்தீபினேச்சிரமிருதம் சுதமானயஞ்ச. சாந்தீபின் ஒரு பெரிய மகரிஷி, திருவாயூர் பாடியில பெருமாள் தன்னுடைய பால பருவத்தெல்லாம் கழிச்சுட்டு அக்ரூரர் அழைச்சிண்டு, அக்ரூரரை அணைச்சு வைக்கிறான் கம்சன், கண்ணனையும் பலராமனையும் அழைச்சிண்டு வான்னு சொல்லிட்டு அக்ரூரர் வந்து அழைச்சிண்டு போறேன். அங்க போன பிற்பாடு அங்க குவலையா போயிடன்ற யானைய வதம் பண்ற, மல்லர்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டு சாணூரன் முதலே எல்லாம் பண்ணிட்டு கம்சனையும் வதம் பண்ணியாச்சு. அங்க போற அவர் ராஜ்யசாசனத்தெல்லாம் பண்ணணும், க்ஷத்ரிய வம்சத்துல சேர்ந்தவரா இருக்கார் கண்ணன். யாரா இருந்தாலும் சாஸ்திரத்தை கிரகிக்கிறதா இருந்ததுன்னா குருமுகமாக கிரகிக்கணும், தானா புஸ்தகம் பார்க்க கூடாது. ஆச்சாரியன் உபதேசம் பண்ண அது மூலமாக ஸ்ருத்தியர்த்தங்களை நாம தெரிஞ்சுக்கணும், இதுதான் சாஸ்திரம் சொல்ற வழி. அப்படி பின்பற்றினாதான் இந்த வேதாந்த சாஸ்திரமும் எந்த சாஸ்திரமுமே பிரதிஷ்டிதமாக இருந்துருக்கும், இல்லைன்னா எதுவுமே நிலைக்காது நமக்கு. யாரெல்லாம் சிறந்தவர்களாக மகான்களாக கருதப்படுகிறார்களோ அவெல்லாம் என்ன ஒரு நிலையை அனுஷ்டிக்கிறாளோ அதைதான் மீதி பேரும் பின்பற்றுவார்கள். அந்த மாதிரி முறையில பெருமாள் தானும் இவர் சர்வஜ்ஞராக இருந்தாலும் எல்லா வேதங்களும் இவரையே பின்தொடர்ந்து செல்வதாக இருந்தாலும் கூட பெருமாள் என்ன பண்றாருனாக்க, அவர் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்க அப்படின்னால தன்னையும் ஒரு க்ஷத்ரியனாக்கி க்ஷத்ரியெல்லாம் குருகுலத்துல போய் சில காலம் இருந்து அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் அறிந்து கொள்கிற வழக்கம். அந்த ரீதியில சாந்தீபினின்னு ஒரு மகரிஷி அந்த மகரிஷினிடத்துல போய் அத்தியனம் பண்ற, அங்க அவருக்கு ஏற்பட்ட நட்பு தான் அந்த சுதாமாவோட கூட குச்சேலர்னு சொல்றமே அவரோடெல்லாம் இவெல்லாம் ஒன்னா சகாத்திய அத்தியனம் பண்ணவா ஒன்னா வாசிச்சவா சாந்தீபினி மகரிஷினிடத்துல. அந்த முடிஞ்சு போயிட்டு அத்தியனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, குரு தட்சிணம் கொடுக்கணும். மகரிஷி அவர் ஏகாந்தமா இருந்துருக்கு, அவர் இந்த ராஜ்ய சுகத்தெல்லாம் எதுவும் விரும்புறதில்ல, பணம் பொருள் எதையுமே அவர் விரும்புறதில்ல. அவள்லாம் சிலோம்சவருத்தின்னு சொல்ற மாதிரி
அங்கங்க கீழே இறஞ்சிருக்கிற தானியத்தை கொண்டு வந்து அந்தந்த வேலைக்கு உண்டான ஆகாரத்தை வச்சுண்டு ஏதோ காலத்தை கழிச்சுக்கிற அஸ்வஸ்தன விருத்தி சிலோஞ்ச விருத்தின்னு எல்லாம் சொல்றது. நாளைக்காக சேர்த்து வச்சுக்காத இப்படி பண்ணிட்டு இருக்கிறவா அவள்லாம். அவளிடத்துல போய் உனக்கு குருதட்சிணை கொடுக்குறேன் குருதட்சிணை கொடுக்குறேன்னு இவர் போய் சொன்னார்னாக்க எனக்கு என்னப்பா ஓடும், எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பான்னு சொல்றேன். இல்லை இல்லை எனக்கு குருதட்சிணை கொடுத்தாதான் உம்மண்ட கிரகிச்சது இதுக்கு சார்த்தக்கியம் ஏற்படும், இதுக்கு பலன் ஏற்படும். இதுல என்ன ஒரு விஷயம்னா வேதாத்தியனத்தை பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுக்கூடாது. அத்தியனம் பண்றவா எதனா தன்னால முடிஞ்சது சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் ஆச்சாரியனுக்கு ஒரு சமித்தையான அவ பண்ணக்கூடிய ஆகுதிக்கு உண்டான சமித்தையான கொண்டு வந்து கொடுக்கறது, ஏதோ பழங்காயை கொண்டு கொடுக்கறது, இல்ல அவளுக்கு சேவை பண்றது, சுசுரூஷம் பண்றது, பரிச்சரியை பண்றது, இப்படி ஏதானா பண்ணிதான் அந்த பிரம்ம வித்தியை கிரகிக்கணும், வேதத்தை கிரகிக்கணும்னு சொல்லிருக்கு. இப்ப கண்ணன் சொல்ற எனக்கு ஒன்றும் குறவில்லை, நான் உனக்கு ஏதான குரு தட்சிணை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன். அப்பா நான் திருப்பி திருப்பி நீ இதையே சொல்லிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்றேன், நீ உள்ள போய் கேளு, அந்த ரிஷி பத்தினி இருக்கான் அவளுக்கு ஏதானா வேணுமானா நீ வாங்கி கொடு, அவ என்ன கேட்கிறாளோ அதை கொண்டு வந்து கொடு, உன்னால முடியுமானா அது பண்ணுப்போம் என்ன சொல்லிட்டாரா. உள்ள போக சாந்திபினியினுடைய மகரிஷியினுடைய தர்மபத்னி அங்க இருந்துருக்கா. அந்த தர்மபத்னி ரொம்ப எப்பவுமே ஒரு சிரிப்பே இல்லாத ஒரு சோகத்தோடையே இருக்கலாம் எப்பவுமே, ஆனா எல்லா பசங்களையும் தன்னுடைய குழந்தை மாதிரியே பாவிச்சு பிரீத்தியோட இருப்பானாம். ஆனாலும் மனசு உள்ளுக்குள்ள ஒரு ஆழத்துல ஒரு வேதனை இருக்கிறது அந்த முகத்துல தெரிஞ்சுட்டு இருக்குமா. அது அவள்கிட்ட போய் கண்ணன் கேட்கிறான், அம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ண சொல்லி சொல்ற என்ன சொல்ற. இப்ப எனக்கு மாத்திரம் என்ன வேணும், எனக்கும் ஒன்றும் வேண்டாம், அவருக்கு எது பிரீத்தியோ அதுதான் எனக்கு பிரீத்தி, எனக்குன்னு ஒரு தனி பிரீத்தி இருந்துட்டு இருக்கான்னா எனக்கும் ஒன்றும் கிடையாதுன்னு அவர் சொல்றான். இப்படி சொன்னாலும் அவர் கேட்கல, இல்ல உனக்கு ஏதோ இருக்கவே தான் மகர்ஷி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், ஆகையால உனக்கு என்ன வேணுமோ அது பண்ணுன்னு சொல்லி கேட்கிறாடா. அதுக்கு அவ கேக்குற 10 வருஷம் முன்ன அங்க பிரபாசம்ன்ற ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரக்கரையில எங்களுடைய குழந்தை விளையாடிட்டு இருந்தான், போனவன் திரும்பியே வரல, அந்த சமுத்திரத்துல அச்சும் போயிட்டான், அவனை உன்னால கொண்டா வர முடியும், நீ என்ன பண்ண போற, அந்த துக்கம் இருக்க எப்ப நினைச்சாலும் எனக்கு போக மாட்டேன்றது, ஆகையாலதான் எனக்கு எதுலையுமே எதுவுமே பிடிக்கல, வெறுப்போட நான் இருந்துருக்கேன், எனக்கு என்ன கொண்டு வந்து தரேன் என்ன கொண்டு வந்து தரேன் நீ கேட்ட எனக்கு நான் என்ன சொல்ல முடியும், இத உன்னால கொண்டு வர முடியுமா என்ன கேக்குறாளா. அதுக்கு அவ்வளவுதானே நான் கொண்டு தரேன்னு கொண்டு வந்து கொடுக்குறா. தம்பாலம் யாதனா சம்ஸ்தம் யதா பூர்வ சரீரிணம் பித்ரே பிரதத்தவான் கிருஷ்ணா தம் பாலம் யதா பூர்வ சரீரிணம். அந்த குழந்தைய ஏற்கனவே எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்ததோ அந்த குழந்தைய யாதனா சம்ஸ்தம்னா இதனால அந்த சமுத்திரத்துல போய் அடிச்சுட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த அந்த குழந்தைய அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேறான். அதான் இந்த சொல்ற சாந்தீஹி பீனே சிரமிருதம் சுதமானயஷ்ட சிரமிருதம். என்னைக்கோ சுத்தமா போன குழந்தை அது, இதுவானா உத்தர விஷயத்துல ஏன்னா கீழே இருந்துட்டு இருக்கு, அந்த கர்ப்பம் விழுந்தது அது இருந்து அதை பார்த்து அதுக்கு வந்து தன்னுடைய திருவடியால தொட்டு பண்ணி கொடுத்துட்டே ராஜகுமாரன ஆக்கிட்டே அங்க என்ன பண்ணார், என்னைக்கோ போன குழந்தைய அவர் மீட்டு கொடுத்துட்டே. அத்தைதான் ஆழ்வார் சாதிக்கிறார். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா ஓதுவித்த தக்கணையா, தனக்கு அத்தியனம் பண்ணி வச்சதுனால அதுக்கு தட்சிணையாக ஒரு குருவே கொடுத்தான் ஓர். ஏற்கனவே யதாபூர்வ சரீரினம் அப்படியே அந்த மகர்ஷிகளுடைய வார்த்தைகள் என்ன உண்டோ அந்த வார்த்தைகளை அப்படியே ஆழ்வார் இங்க சொல்லியிருக்க. ஆழ்வாருடைய வார்த்தையை தான் ஆழ்வானும் இங்க பிரயோகம் பண்ணிருக்க. இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது கொண்டு வந்து கொடுத்த இது 2வது விருத்தாந்தம்.
धामनो निजाद्विजसुतान् पुनरहनयन् वा स्वामेव तां तनुमहो कथमहनयम् स्वम्। கண்ணா இது ரெண்டு கூட பரவாயில்ல போல இருக்கு, இன்னொரு விசித்திரமான ஒரு காரியம் நீ பண்ணி, அந்த விசித்திரமான காரியத்தை நீ எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியலையே, தயவு செஞ்சு நீ சொல்றியான்னு ஆழ்வான் கண்ணனை பார்த்து கெஞ்சரேதான். இன்னொரு ஒரு நிகழ்ச்சி, கண்ணன் யாகம் பண்ணிட்டு இருக்க, யாக தீட்சிதனாக இருந்துட்டு இருக்க, யாகம் பண்ணினாக்க அதுவும் கண்ணனே யாகம் பண்றாருனாக்க அவருக்கு நண்பர்களாக இருக்கிற ராஜாக்கள் மொத்த பேரும் வந்துடுறா, அர்ஜுனனும் அங்க வந்துட்டான், அதுக்கு பஞ்ச பாண்டவாள் எல்லாரும் வந்திருக்கா, அர்ஜுனன் வந்திருக்கா, எல்லா யாக தீட்சணும் பண்ணிருந்திருக்கா. அங்கிருந்து ஒரு பிராமணன் வரையறான், அவர் ரொம்ப சோகத்தோட வரையறான். அந்த பிராமணன், கண்ணா கண்ணா நீதான் எனக்கு ஒரு பெரிய சகாயம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றான். இது யாக தீட்சையில இருக்கிறவா சாதாரணமா பேசக்கூட மாட்டா, பல நாள் மௌன விரதத்திலேயே கூட இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்படி இருக்கச்சே இவன் கண்ணனிடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டு வரையறான் அந்த பிராமணன். நீ எனக்கு உபகாரம் பண்ணணும்னு, நான் என்ன உபகாரம் பண்ண முடியும்னு கேக்குற, என்னுடைய மனைவி இதுவரைக்கும் மூணு முறை பிள்ளையாண்டு இருந்திருக்கா, கர்ப்பமாக இருந்திருக்கா, மூணு முறையும் குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறந்த உத்தர க்ஷணத்துல அது காணாத போயிடுச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப ஆசன்ன பிரசவையாக இருந்துருக்கா, இப்பவோ நாளைக்கோ இன்னைக்கோன்னு பிரசவத்துக்கு காலமாக இருந்துருக்கு. ஆகையால அந்த மூணு பிள்ளை பொண்ணா போயிட்டு போறது, இந்த ஒரு குழந்தையான நீ காப்பாத்தி கொடுக்கணும்னு அவ கேக்குறான். அந்த பிராமணன் கேக்குறான், நீர் தான் ரட்சித்து கொடுக்கணும்னு கேட்கிறார். உடனே கண்ணன் என்ன பண்ணாராம், யாகமானா நடந்தா நடந்துட்டு போட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கிளம்பிட்டாராம். இது பிராமணனுடைய குழந்தைய, இந்த நாலாவது பிரசவத்துல வர பிறக்க போற குழந்தையானா நாம் ரக்ஷணம் பண்ணணும்னுட்டு கிளம்பிட்டாராம் அவர். அப்போ அர்ஜுனன் பக்கத்துல இருந்துட்டு இருக்கான், அர்ஜுனன் சொல்றான், சாதாரணமா தீட்சிதனாக யாகத்துல தீட்சிதனாக இருக்கான், வெள்ள போற வழக்கம், அந்த யாகசாலையை விட்டு வெள்ளையே போக கூடாது, அதையால நீ வெளில போய் பண்ண வேண்டாம்ப்பா, இது என்ன பெரிய விஷயம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி, நான் போ ரட்சிக்கிறேன்னு சொல்லி சொல்றானா. சொன்ன ஒரு அர்த்தாங்கீகாரம் அவனுக்கு, அந்த பிராமணனுக்கு இந்த அர்ஜுனன் தான் ஐச்சம் போறதுல அவ்வளவு விசுவாசம் இல்லை, இவனால நம்மளுடைய இஷ்டத்தை சாதிக்க முடியுமான்றது தெரியல. இன்னமும் கண்ணனும் சொல்ற ஐச்சம் போய் அப்படிதான் பாருன்னு சொல்ற, அவர் கண்ணன் வாயை திறக்கல, அதுக்குள்ள இவனே வந்து நான் பாத்துக்கிறேன்வான்னு ஆயிச்சும் போறான். இது சரின்னுட்டு ஒரு அர்த்தாங்கீகாரம் பண்ணிட்டு போறான். இந்த சூத்திகா கிரகம் குழந்தை பிறக்கிற இடம் இருக்க, அந்த இடத்துல மொத்தத்தையும் இந்த இடத்துல தான் அவன் இருக்கா, இன்னும் கொஞ்ச நாளைக்குல குழந்தை பறக்க போறதுன்னு உடனே ஒரு ஈ எறும்பு கூட போக முடியாதபடி, மொத்தத்தையும் வாயு கூட பிரவேசிக்க முடியாதபடி எல்லாத்தையும் பானத்தை போட்டு மூடிட்டான், எல்லா இடத்தையும் மூடி ஆகி போச்சு. சரி, எப்ப குழந்தை பறக்க போறது, குழந்தை பறக்க போறதுன்னு காத்துட்டு இருக்கான். அங்கேருந்து பார்த்தா குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே பார்த்தோம்னா மறுபடியும் அந்த குழந்தை காணாத போயிடுது, எங்க போச்சுன்னு தெரியல. அங்கேருந்து லபலபோ நட்சண்ட அந்த பிராமணன் வெள்ள வர, அர்ஜுனன் தலைய பிடிச்சுக்கிறான், நீ எல்லாம் ஒரு வீரநாடா, நீ எல்லாம் ஒன்ன போய் அனுப்பிச்சு வச்சானா இந்த கண்ணன், நான் கண்ணனிடத்துல தானே பிரார்த்தித்தேன், நீ என்னமோ பெரிய வீரன் வந்தைய, இந்த வாட்டியும் குழந்தை பிறந்து அது காணாத போயிட்டடா, யாரிட்டம் போனான்னு தெரியலையே, நீ இங்கதான் நிக்கிறைய, உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு அந்த கழுத்தை பிடிச்சு தள்ளி இழுத்துட்டு வரான் அந்த பிராமணன் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு ஒரு தலை குனிவு, கிருஷ்ணன் எதிர வந்து நிக்கிறான், கிருஷ்ணனை பார்த்து அடிச்சுக்கிறான், நான் உண்மைதானே நான் சரணாகதி பண்ணேன், நானு இவனை போய் அனுப்பிச்சு வச்சேற நேர் என்ன சொன்னான். சரிப்பா, நானே உனக்கு அந்த குழந்தைகளை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுடரடியாய் நின்ன தன்னுடை சோதியின் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவன். இந்த மூணு குழந்தை, இந்த நாலாவது குழந்தை எல்லாரையும் விஷ்ணுலோகம்னு இருக்கு, இது சீவைகுண்டம் இல்ல, சீவைகுண்டத்துக்கு முன்ன விரஜா நதிக்கு இரண்ட பக்கத்துல பிரகிருதியினுடைய மேல இருக்கிற பாகம், அந்த விஷ்ணுலோகத்துல இருக்கிற தேவிமார்கள்லாம்
கண்ணனுடைய திருவிளையாடல பார்க்கணும்னு ஒரு ஆசை, கண்ணனை மறுபடியும் அங்க வரவழிக்கணும், விஷ்ணு லோகத்துக்கே வரவழிக்கணும்னு ஒரு ஆசை, அதுக்காக இந்த மூணு குழந்தைகளையும் தூக்கிம் போட்டாலோ, இந்த நாலாவது குழந்தையும் தூக்கிம் போயிட்டா, அங்க இருக்க முடியாம பண்ணிட்டா, இது கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்ணன் அங்க இருந்து போறேன். அப்போ கண்ணன் போய் தன்னுடைய லோகத்தில இருந்தே நாலு குழந்தைகளையும் கொண்டு வந்து கொடுத்து, இப்படி கொண்டு வந்து கொடுத்ததுனால தம்மோ நிஜாத்விஜ சுதன் புனரானயன்வாம் சுவாமே வதாம் தனுமோ கதமானஜம் ஸ்வம் சுவாமே வதாம் தனும்னர். அவரவர்களுடையதான அந்த சரீரத்தையே நீ எப்படி கொண்டு வந்த, ஏற்கனவே இந்தந்த குழந்தை எப்படி இருந்ததோ அப்படியே நீ கொண்டு வந்தியே, நீ எப்படி கொண்டு வந்த என்னன்னு தெரியலையே என்ன சொல்லி சொல்றேனா. இப்படி ஒரு கண்ணனுடைய அனுகிரகம் இருந்ததுனாக்க எந்த அம்மாவும் கஷ்டப்பட மாட்டா, எந்த அப்பாவும் கஷ்டப்பட மாட்டா. அந்த கண்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வேணுன்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் தெரிவிக்கின்றார். சந்தேகி வயன்னபி சுதம் சுதமுத்தராயாஹ சந்தீபினேஸ்ச்சிரமிருதம் சுதமானயஸ்ச தாம்னோ நிஜாத்விஜ சுதன் புனரஹனயன்வா சுவாமேவதாம் தனுமஹோ கதமஹனயஸ்வம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரே நமஹ.